ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கான குரு பயிற்சி பலன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு விருச்சக ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. வருகிற 5ஆம் தேதி 11ஆம் மாதம் 2019 விருச்சக ராசியிலிருந்து தனுஷ ராசிக்கு இடம் பயிற்சி ஆகிறாரு. சரியாக ஒரு வருட காலம் தனுஷ ராசியில் தான் இருப்பார். 20/11/2020 வரலும் தனுஷ ராசியில் தான் நீடிச்சிருப்பார். தனுஷ ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு விடுதலை தாங்க. இவ்வளோ நாள் சிறையிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை, எதுக்குமே ஒரு திருப்தியாக இருக்காதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பட் எல்லையற்ற கஷ்டம்னு சொல்லலாம். வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் சிலருக்கு, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இவங்க கடவுளிடம் வேண்டி எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு சாதகமாக நடந்திருக்காது. அதனால் கடவுளே வெறுத்து போகிற அளவுக்கு இவங்க மனம் வருந்தி இருப்பாங்க, அவ்வளோ கஷ்டங்களை எதிர்கொண்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, இவர்களுடைய ராசிக்குள் சனி பகவான் கேது, அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு, இது 3 கிரகமும் சரியான ஒரு அமைப்பு இல்லைங்க. அதனால் எவ்வளோ கஷ்டம், எண்ணற்ற கஷ்டம், எடுத்த அனைத்திலுமே கஷ்டம்தான். எந்த ஒரு விஷயத்திலையும் எளிதில் வெற்றி கிடையாது, சில விஷயங்களில் வெற்றியே இல்லை. நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே இருக்க வச்சு இழுபறி தான், வெற்றின்றதே கிடையாது. வாழ்நாள் முழுக்கமே எப்படியே இருந்துருமா அப்படின்ற ஒரு பயத்துடன் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த பயமே தேவையில்லைங்க. ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் வரப்போகிறாருங்க. அவர் வந்துவிட்டாருனாவே உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துடும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எப்படின்னா, இப்போதைக்கு வந்து குரு பகவான் வந்து எப்பயுமே எந்த கிரகத்துக்கும், அதாவது எந்த ராசிக்கும் தீங்கு செய்ய மாட்டார். அவருடைய நன்மை மட்டும்தான், குரு பகவானை பொறுத்த அளவுக்கு நன்மை பார்வை மட்டும்தான். இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய ராசியில் வேறு எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க, அதனுடைய படிக்காது, அதாவது அதனுடைய வேலை வந்து நடக்காது. இப்போ சனி பகவான் ரொம்ப உங்களுக்கு தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு வேலையிலும், அது இனிமேல் நடக்கவே நடக்காது. அதனால் குரு பகவானுடைய ஆதிக்கம் அந்த இடம் வலுப்பெறும்போது சனியின் தாக்கம் குறையும், கேதுவின் தாக்கமும் குறையும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கமும் சுத்தமாகவே குறைஞ்சிடுங்க. இந்த மாதிரி குறையும் போது குரு பகவானுடைய பலன், உங்களுடைய கஷ்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறது, அதாவது இவ்வளோ நாள் கடன் வாங்குறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவரையிலும் நெகட்டிவாக போயிட்டு இருந்த அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறுறது, மனதுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, நம்மளால் முடியும் அப்படின்ற முயற்சி இருக்கும். அதே மாதிரி ராசிக்குள் குரு பகவான் வந்தாலே வனவாசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய தனித்திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். கண்டிப்பாக யாருமே யாருடைய உதவியும் கிடைக்காது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்தவங்க ஒரு சின்ன ஹெல்ப் செய்கிறன்னு கூட வரமாட்டாங்க, ரொம்ப உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தனியாக தான் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்தாகணும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஒன் மேன் த ஆர்மி தான் நீங்கள். அப்படி தான் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் சமாளித்தாகணும். பட் அதற்கான தன்னம்பிக்கையை கண்டிப்பாக குரு பகவான் தருவார். நம்மளால் முடியும், அதாவது இவ்வளோ நாள் முடியாதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஒரு விஷயத்தை, பட் இப்போ அந்த விஷயம் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு முயற்சிக்கு வழிகாட்டுதல் குரு பகவான் உங்கள் ராசிக்குள் இருக்கிறதால முயற்சிக்கு இனிமேல் வெற்றி கிடைக்குங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி தூண்டுதலும் அதிகமாகும். இது வெறும் ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கிடைக்கலையா, சரி விடு நமக்கு அது கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டு போனவங்களாம் கூட இந்த தனுஷ ராசி நேயர்கள் இனிமேல் தன்னம்பிக்கையோட முயற்சி செய்வாங்க. அந்த விஷயம் நமக்கு கிடைச்சே ஆகணும், என்னுடைய திறமைக்கு கிடைக்கலாம், வேறு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த மாதிரி முதல் வீட்டில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அதாவது குரு பகவான் தனுஷ ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் வெளியில், ஏன்னா வெளியில் வேலை, அதாவது வெளிநாட்டு பயணம் இல்லை வெளி மாநில வேலை இந்த மாதிரியான ஒரு, இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ள மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கும், பட் அங்கே போகிற மாதிரி இருக்கலாம். அதனால் வீட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி கண்டிப்பாக இருக்குங்க தனுஷ ராசி அன்பர்களுக்கு. கண்டிப்பாக வீட்டோட ஒரு அரவணைப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பட் தவறே இல்லை. ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் உங்களுடைய திறமைகளை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்களுடைய வேலை, அதாவது நம்மளால் இந்த தான் முடியும் அப்படின்றத நிரூபிக்கவும் முடியும். அதற்கான ஒரு சான்ஸ் தான், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடம் அதுதான். அதே மாதிரி இருந்தும் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட போகிறீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா கேது பகவான் வந்து சுத்தமாக, அதாவது உங்கள் ராசிக்குள் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் வெற்றி பெற விடமாட்டார். அதில் எதனால் ஒரு கெடுதல், எதனால் ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வேலையை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக, அதாவது ஒரு வாரம் அந்த ஜாபில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, பட் கடைசி ஒரு நிமிஷத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கெடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த வேலையை, அந்த மாதிரி இருக்கும். பட் இனிமே வந்து குரு பகவான் உங்கள் ராசியில் வர்றதால அதனுடைய தாக்கம் முற்றிலும் குறையும். அதனால் வந்து எந்த விதமான தடங்களும் இனிமேல் இருக்காது. அதே மாதிரி வருகின்ற ஜனவரி மாதம் சனி பயிற்சி நடக்குது, அதன் பிறகு உங்களுக்கு வந்து இருந்து வந்த தடங்கள் முற்றிலும் விலகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி வெற்றி கண்டிப்பாக இருக்கும்.
பட் இந்த குருபெயர்ச்சி வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள் தனுஷ ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அதாவது என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், பட் ஒருத்தன் சுலபமாக வந்து அந்த வேலையை சாதாரணமாக முடிச்சுட்டு போயிட்டான், நம்மளால் மட்டும் ஏன் முடியலை அப்படின்ற மாதிரி மனதுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு அச்சம், அதாவது எதை கண்டாலும் ஒரு பயம் இருக்கும். ஒரு சின்ன வேலையாக கூட இருக்கட்டும், நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு இரண்டிற்கும் நடுமைய மனது, அதாவது ஒரு தெளிவான முடிவு கிடைக்காது, முடியும் முடியாது அந்த மாதிரி தெளிவாக ஒரு முடிவே எடுக்க முடியாதுங்க. பட் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள் வந்துட்டார்னாவே இனிமேல் ஒரு தெளிவு தான், ஸ்ட்ரைட், அதாவது என்னால் அந்த விஷயம் முடியும் இல்லை முடியாது அப்படின்றத உடனடியாக புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சில விஷயங்களை இனிமேல் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அனைத்திலும் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய முயற்சி எளிதில் வெற்றி பெறுற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறதால சில நேரங்களில் தன்னிச்சு வெற்றி பெற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் கூட யாரும் சப்போர்ட்டுக்கு இருக்க மாட்டாங்க, பட் உங்களாலே வெற்றி பெற முடியும் அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை அதிகரிப்பாருங்க. அதனால் குரு பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது இனிமேல் இந்த விஷயத்தை நம்ம செய்தாகணும், இதுவரையிலும் எதன் மீதியும் ஒரு நாட்டமே இருக்காது, எல்லாம் வெறுத்து போயிடும். அதாவது யாருக்கிட்டையும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசுகிறது கிடையாது, யாருக்கிட்டையும் அவ்வளோ பழகிறது இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பட் இனிமேல் வந்து உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நல்லா ஒரு பேச்சு இருக்கும். பட் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஏன்னா நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்கன்றது டவுட்டு தான். சில நேரங்களில் கொஞ்சம் பாதகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய இடம் அந்த மாதிரி ஒன்றாம் இடம் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களிடையே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கிறது இயல்பு தான். அது ஆனால் உங்களுடைய வலிமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னாலேயும் இந்த விஷயத்தை செய்ய முடியும், உங்களுடைய துணை இல்லாமல் என்னால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியுன்றதை உங்களுக்குள்ளே நிரூபிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஒன்றாம் இடம் இருந்தாலே. அதனால் வெற்றிகள் எளிதில் இனிமேல் கிடைக்கும். அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி இதுவரையிலும் நெகட்டிவாக நடந்துகிட்டு இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக மாறுறதை உங்களால் உணர முடியும் குரு பயிற்சிக்கு பிறகு. தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்குங்க தனுஷ ராசிக்கு. அதனால் எந்த கவலையுமே இல்லை. மாணவ மாணவிகள் கூட படிப்பில் இருந்து அந்த குழப்ப நிலை, கவனச்சிதறல்கள் இந்த மாதிரியான இருக்கிறதுலாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து அனைத்துமே நீங்கள் நல்ல படிப்பில் ஒரு நாட்டம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இனிமேல் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுவரையிலும் அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி கொஞ்சம் கிடைக்கிற வேலையை பாருங்கள் தயவுசெய்து. அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவும் பாருங்கள். குரு பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேலை நல்லாவே யோகம், அதாவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான தடங்களுமே இருக்காது, யோகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் நிரூபித்து உங்களுடைய திறமையை நீங்கள் அங்கே நிலைநாட்டணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வாய்ப்புகள் ஏகப்பட்டது கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண தடை கூட ஓரளவுக்கு நீங்குங்க இந்த வருடம். அதாவது 5ஆம் தேதி 11ஆம் மாதம் 2019க்கு பிறகு தனுஷ ராசிக்கு வாழ்க்கையில் தெளிவான ஒரு மாற்றம், திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. அதனால் அவங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு வாழ்க்கையில் திருப்தி இருக்குங்க. கண்டிப்பாக முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.